அப்பாஸ் சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். உண்மையிலேயே சொல்றேன், அது வந்து கடவுள் வந்து நம்ம கூடவே இருந்தார் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்த தருணம். அது எப்பவுமே கடவுள் எங்க இருப்பார்னா நல்லது நடக்கிற இடத்துல கடவுள் நல்லது நடக்கிற இடம். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. பயங்கர ரிலாக்ஸ்டா சந்தோஷமா ஒரு பரவசமான ஒரு நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்ப நாம எல்லாருமே கல்யாண மாலை சார்ந்த எல்லாருமே இருக்கோம்ல. நடத்தினவங்க வந்து அதோட என்ஜாய் பண்ணவங்க அந்த ப்ராடக்ட் ஓனர்ஸ் எல்லாமே வந்து they are all very happy because 50,000 families in 2 days ங்கிறது வந்து it's a big number. Actually அத கல்யாண மாலை wedding and beyond அப்படினு சொன்னோம். இது beyond all their expectations போயிட்டு இருக்கே. இது எப்படி நம்ம கோப் அப் பண்றது? எல்லாருடைய மனசையும் அது வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய திருப்திப்படுத்தக்கூடிய இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம், இல்ல இதுக்கு மேல கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அவங்க யோசிக்க கூடிய ஒரு நிலைமையில நம்ம எல்லாரும் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படணும் அப்படின்னாக்க நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சோம். உண்மையிலேயே சொல்றேன், அது வந்து கடவுள் வந்து நம்ம கூடவே இருந்தார் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்த தருணம். எப்போதுமே கடவுள் எங்க இருப்பாருன்னா நல்லது நடக்கிற இடத்துல கடவுள் இருப்பார். கண்டிப்பா நல்லது நடக்கிற இடம். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறதுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்ததாக அந்த ப்ராடக்ட் ஓனர்ஸ், ஸோ அவங்க அவங்க தன்னுடைய ஸ்டாலை பியூட்டிஃபை பண்ண விதம் இருக்குல்ல, அதுவே வந்து அவங்க எடுத்த எஃபர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பி டு பி எக்ஸிபிஷனில் தான் வந்து இவ்வளோ ஜுவல்லர்ஸை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பல ஜுவல்லர்ஸ், ஒரு 20-25 ஜுவல்லர்ஸ், 30 ஜுவல்லர்ஸ் ஒரே இடத்துல சேர்றதுங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது. நாம் என்ன நினைச்சோம், அதாவது கல்யாணத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறவங்க இல்லைன்னா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க தங்களுடைய ஷாப்பிங் வந்து எப்படி இருக்கு ஒரு டிராஃப்டை இங்க வகுக்கணும் அவங்க அப்படிங்கறத நம்முடைய இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதின் நோக்கமா இருந்தது. வெட்டிங் அண்ட் பியாண்ட் அது வந்து அங்க ஃபுல்ஃபில் ஆச்சு. கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. ஒரு என்ன சொல்றது, ஒரு எஸ்தெட்டிக்கா வாங்கணும் இல்லைன்னா ரொம்ப என்னோடது ஸ்பெஷல் பீஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஜுவல்லர்ஸ் இருந்தாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்தந்த சைஸ் என்ன சைஸ் வேணும், டிக்கெட் சைஸ் வாங்கல, அந்த சைஸும் அங்க இருந்தது. அதான் சொல்றேன், ஒரு தனிப்பட்ட முறையில வாங்கணுங்கிறவங்களுக்கும் இருந்தது, இல்ல நான் வந்து ஒரு மாதிரி எக்கனாமிக்கலா பாக்கணும் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கும் வாய்ப்பு இருந்தது, பட்ஜெட்டுக்கும் இருந்தது. அண்ட் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டது என்ன அப்படின்னாக்க, குவாலிட்டியா வந்தது. நார்மலா ஒரு பொருட்காட்சியில் என்ன ஆகும், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா ப்ராடக்ட்ஸ், கரெக்ட், அது வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். வரவங்களுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஃபுட்டுங்கிறது ஒரு தனி ஏரியா வச்சோமே தவிர இதுக்குள்ள கொண்டு வரல. அண்ட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணதுல வந்து மிகப்பெரிய ரொம்ப நல்ல விஷயம். தி வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி அப்படிங்கறத சொன்னோம். எந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 1,00,000 இன்விடேஷன் அனுப்ப முடியும், ஒரு 5,000 விஐபி இன்விடேஷன் அனுப்ப முடியும், இதெல்லாம் நம்ம பண்ணது. சோ இது வந்து சொல்லி சொல்லி தான் கல்யாணங்கள் பண்ணி வைக்கணும், அதே மாதிரி சொல்லி சொல்லி தான் நிகழ்வுகளை ஜெயிக்க வைக்கணும், அதே மாதிரி வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி. ஆக்சுவலி வந்து அந்த ஜுவல்லரி பெவிலியனுக்கு அப்புறம் நாம வந்து ரொம்ப பிரமிப்பா பார்த்தது அப்படிங்கிறது வந்து அந்த டெக்கரேஷன், அதாவது சுப்பு டெக்கார் வந்து தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா அவர் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாரோ அந்த அளவில் அரேஞ்ச்மெண்ட்ஸ், தன் வீட்டில் ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணணும்னா அந்த மாதிரி அந்த முகப்பை வந்து அந்த ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்ததாகட்டும், கல்யாண மாலையினுடைய அந்த ஸ்டால்ஸ், கல்யாண மாலையினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்ஸ், ஒரு ஒரு நிகழ்வில் வந்து வரம் தேடுறவங்க, இது ஆக்சுவலி நம்ம கின்னஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஒரு வரம் தேடுறவங்க ஒரு 6,000-7,000 வரம் தேடுறவங்க ஒரு இடத்துல வந்து சேர்றது அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே சாத்தியம் கிடையாது. அது ஒரு ரொம்ப பெரிய நம்பர். அந்த நம்பர்ஸ் வந்து 2 நாளைக்குள்ள வந்துட்டு போனாங்க. அவர்களுக்கான தொடர்ந்து நிகழ்வுகள், ஏன்னா அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் யாரையும் கவனிக்க முடியல, அதற்கான தொடர் நிகழ்வுகள் அவங்க வீட்டு வரனை அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு, இப்போ
உதாரணத்துக்கு முதலியாரா இருக்காங்க, செட்டியாரா இருக்காங்க, அவங்க அவங்க கம்யூனிட்டிக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது அண்ணா நகர்ல நடக்க போறது, தொடர்ந்து குரோம்பேட்டில் நடக்க போறது, வடபழனியில நடக்க போறது, அப்புறம் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஊர்களையும் நடக்க போறது இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள. ஆடி மாசம் கலந்துட்டாங்கன்னா ஆவடி, புரட்டாசி, ஐப்பசிங்கிறது நல்ல மாதங்கள். அந்த மாதங்களுக்குள்ள கல்யாண நிச்சயத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்து நாம பார்த்தது எக்ஸிபிட்டார் ஹால். எக்ஸிபிட்டார் ஹால்ல வந்து அங்க வந்து நமக்கு ஏவிஆர் வந்து டைட்டில் ஸ்பான்சரா இருந்தாங்க. எக்ஸிபிட்டார் ஹால்ல வந்து பவர்ட் பை ஸ்பான்சராக இருந்தது வந்து எஸ்தல் ரெசார்ட்ஸ். நான் கூட வந்து ரெசார்ட்ஸ் அப்படின்னா அவங்க பெரிய ஜாயின்ட் ஸ்கிரீன்ல வந்து தன்னுடைய ரெசார்ட்டோட பியூட்டிஃபிகேஷனை போட்டு காமிப்பாங்க, என்ன பண்றோங்கிறதுலாம் காமிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கொண்டு வந்த விதம், அதை அவர் ஓப்பனா வச்சு அங்க என்ன கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னா அதற்கான ஐகானிக் ரெப்ரஸன்டேஷன் பண்ணது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா பண்ணாங்க. அதே மாதிரி இங்க இருந்த ஜேபரி ஸ்டாலா இருக்கட்டும், ஆச்சி மசாலா, நம்மோடு தொடர்ந்து 360 degree பயணிக்க கூடியவர்களாக இருக்கிற ஆச்சி மசாலாவாக இருக்கட்டும், இல்லைன்னா காலிமார்க்காக இருக்கட்டும், நேச்சுரல்ஸ் ஆக இருக்கட்டும். நேச்சுரல்ஸ் வந்து முதல் நாள் வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் என்ன யோசிச்சாங்கன்னா கல்யாண மாலையோட ஒரு ஒரு ஈவெண்ட் இது அப்படின்னு நினைச்சாங்க. அதற்கு பிறகு அவர்களுடைய ஆட்டிடியூடே ரொம்ப மாறி போயிடுத்து, ரொம்ப பிரம்மாண்டமா அங்கேயே எப்படி மேக்கப் போடுறது, வந்தவங்க அத்தனை பேரும் மேக்கப் போட்டுட்டு வந்தாங்க. நான் கூட கேட்டேன், என்ன எப்படி பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்களே, இல்ல நேச்சுரல்ஸ் தான் இருக்கே அப்படின்னாங்க. ஆமா, வரும்போதே மேக்கப் போட வந்தாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டால்ஸுமே ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பா ரெண்டு பேருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஒன்னு வந்து எஸ்டி கொரியர். எஸ்டி கொரியர் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, எத்தனை 1000 இன்விடேஷன் நம்ம கொடுத்தாலும் சலிக்காமல் சளைக்காமல் அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த விஷயம் ஜெயிக்கும். அதை வந்து எஸ்டி கொரியர் பண்ணாங்க. அதே மாதிரி கேண்டி எக்ஸ்பிரஸ், இன்னைக்கு அந்த வீடியோஸ் நம்ம அவ்வளோ நல்ல பிரம்மாண்டமாக இருந்தது. ட்ரோன் ஷாட்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக சிடிசியே அசந்து போயிடுவாங்க, இது வேற எங்கேயோ பாரிஸில் எடுத்ததோ அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப நல்ல விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி நம்முடைய எல்லா எக்ஸிபிட்டர்ஸும் ரொம்ப டெடிக்கேட்டடாக, அந்த நேற்றுக்கு கிவ்ராஜ் மோட்டர்ஸ் அவங்க இவங்க எல்லாருமே வந்து தேங்க் பண்ணாங்க. இந்த மாதிரியான லீட்ஸ், குவாலிட்டி லீட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது நாங்கள் எந்த நிகழ்வுகள்லையும் பார்த்ததில்லை அப்படின்னாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதாவது ஏனோ ஒரு ஒரு சும்மா ஏதோ எக்ஸிபிஷன் நம்ம போய் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்காம, சின்சியராக தங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டுக்கு தனக்கு தேவை அப்படிங்கிறத யோசிச்சுன்னு வந்து அங்கே வந்து அவங்களுக்கு அதை வந்து பற்றி பேசியிருக்காங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு எக்ஸிபிட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ அந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது. வச்சதே வந்து திருமணமும் தொடர்ந்து வாழ்க்கையும் அதானே, அதை தமிழில் நான் வேணா சொல்லிடுவேன், வெட்டிங் அண்ட் பியாண்ட், அதை தானே சொல்றீங்க நீங்க. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். GRT Jewelers. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ஆனால் முதல் நாள் அந்த இனாகுரேஷன் நடந்ததில் தொடங்கி அன்னைக்கு வந்து அந்த ரெண்டு மினிஸ்டர்ஸ் வந்து இனாகுரேட் பண்ணது, அந்த பேச்சரங்கம், சன் டிவி பேச்சரங்கம் நடைபெற்றது, அடுத்த நாள் காலையில் வந்து விவாக பிரார்த்தனை பிரம்மாண்டமாக நடந்தது. ஒவ்வொருத்தருக்கும் சங்கல்பம் வந்து தனிப்பட்ட முறையில் செஞ்சு வச்சோம். அங்கே குரு மித்ரே சிவா, அந்த மாதிரி ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்கிரீன் போயிட்டு, இல்லை அதை நான் தான் பண்ணேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணுமே என்ன நடக்கிறதுன்னு தெரியணுமே. அதே மாதிரி அன்னைக்கு மாலையில் நடந்த அந்த ஃபேஷன் ஷோ, அது ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஃபேஷன் ஷோ அப்படின்னு கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, வேற மாதிரி இருக்கும் எல்லாரும் யோசிப்பாங்க. ரொம்ப அழகா நடந்தது, எல்லா பிராண்ட்ஸுமே அதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் நடைபெற்ற கம்யூனிட்டி மீட் ஹாலில் வந்து, அதாவது முத ஒரு கம்யூனிட்டி முடிச்சதுன்னா அந்த கம்யூனிட்டிக்கு ஏந்துட்டு போகவே மனசு வரல, அவங்களே 300 பேர் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்த உடனே அவங்களுக்கு இருந்த பிரமிப்பு, அவங்க ஏந்தே போல, அவங்க இன்ஃபேக்ட் என்ன பண்ணாங்கன்னா போய் லஞ்சு சாப்பிட்டு வந்து பட்டிமன்றத்துக்கு அங்கேயே உட்காந்துட்டாங்க. அன்றைக்கி மாலையில் நடைபெற்ற வேலிடிக்டரி ஃபங்க்ஷன், ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் உட்பட அவங்க வந்தது. அன்னைக்கு பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா, ராஜா சார், பாரதி மேடம், கவிதா, துபாய் சௌமியா, அதுக்கப்புறம் சேஷாத்ரி, கருணாநிதி இவர்கள்லாம் பேசிய அந்த பட்டிமன்றம் பேச்சரங்கத்தில் வந்து திருச்சி சிவா, சுஜித், நம்முடைய மாற்றம் ஃபவுண்டேஷன் சுஜித், மிகப்பெரிய அழகாக பேசக்கூடிய பர்வீன் சுல்தானா, டாக்டர் மாலுக் முகமது இவர்கள் பேசினாங்க. பட்டிமன்றத்தில் இந்த ஜாம்பவாதம் எல்லாரும் பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெற்றது. நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தால் நமக்கு என்ன ஒரு மன நிறைவு இருக்குமோ, என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ, அது மாதிரி இதற்கு மிகப்பெரிய காரணம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் ஆரம்பித்தோம். கல்யாண மாலையினுடைய இத்தனை பெரிய வெற்றிகளுக்கும் காரணம் அப்படிங்கிறது சன் டிவியினுடைய அந்த மேக்னிடியூட் ஆஃப் சன் டிவி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனுடைய விஸ்தீர்ணம் இன்னைக்கு கல்யாண மாலை அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது சன் டிவி நிகழ்ச்சியாக. ஆனால் அதை
தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இருந்தாலும் நம்முடைய மிக முக்கிய அடையாளம் அப்படிங்கிறது சன் டிவி நிகழ்ச்சி. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. கல்யாணமலையில் எது பண்ணாலும் பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடிய நம்முடைய ரசிகர்கள், பார்வையாளர்கள், வரன் தேடுபவர்கள், இவர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக கல்யாண மாலையோடு இணைந்திருக்கக்கூடிய எங்கள் கல்யாண மாலை குடும்பத்தினர், அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட மோகன் என்ன நினைப்பார், மீரா என்ன நினைப்பாங்க, அது என்ன நினைக்கிறோமோ அதை போல 10 மடங்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்மளோட ஒர்க் பண்றவங்க, நம்மளோட கொலீக் வந்து அதே வேவ் லென்த்ல இருக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய பேர்டனை அவங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே ஷோல்டர்ல வந்து எப்பொழுதுமே 100 கிலோ தூக்கின்னு போக கூடாது அப்படின்னுவாங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய ஷோல்டர்ல வந்து ஒரு பட்டு போர்வை போர்த்தக்கூடிய அளவுக்கு, நம்முடைய பளுவை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கொலீக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க, எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. டெக்னிக்கல் டீம், ரமேஷ் உட்பட அந்த டெக்னிக்கல் டீம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. நம்ம ஆஃபீஸினுடைய டெக்னிக்கல் டீம், ஆனந்தினுடைய தலைமையில் இருக்கிற டெக்னிக்கல் டீம், அப்புறம் உமா, சுஜாதா இந்த தலைமையில் இருக்கக்கூடிய கல்யாண மாலை ஸ்டாஃப் எல்லாருமாக சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடைபெற்றது. பொதுவாகவே ஒரு இடத்துல நாம் என்ன சொல்வோம் அப்படின்னாக்கா, ஒரு எண்ணிக்கை சொல்வோம், அதாவது யாருக்கான கமிட்மெண்ட் கொடுக்கும்போது, ஆமாங்க ஒரு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுப்போம். அந்த 5000 என்னும் எண்ணிக்கையை அடைவதற்கு நம்ம ரொம்ப பெரிய முயற்சி செய்ய வேண்டிய செய்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து 2000 பேர் வந்திருப்பாங்க, 3000 பேர் வந்திருப்பாங்க, ஆமாங்க மழை தூரித்து அதனால தான் வர முடியல அப்படின்னு நாம காரணம் சொல்ற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல. ஆனால் அப்படி இல்லாமல் நாங்க கமிட் பண்ணிட்டது 20,000, வந்தது 50,000 என்றால் மக்கள் கல்யாண மாலை மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தான் இதற்கு காரணம். மீண்டும் ஒரு முறை வந்தவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று வீட்டில் இருந்தபடியே பிரார்த்தித்தவர்களுக்கும், எங்கள் குடும்பத்தாருக்கும், அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமுவந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தை சேர்த்ததாலோ என்னவோ, பியாண்ட் ஆல் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது மிகப்பெரிய வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக நடந்தது. தொடர்ந்து வெட்டிங் அண்ட் பியாண்டை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எப்படி எடுத்துன்னு போறோம், தொடர்ந்து நாங்க கண்டினியூ பண்ணி அனௌன்ஸ் பண்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச்சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com.